சினிமாவில் சித்திரம் பேசுதடி படத்தின் மூலம் அறிமுகமானவர் நடிகை பாவனா. இவர் சினிமாவில் தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தையே கொண்டவர். தமிழில் தீபாவளி, வெயில், கிழக்கு கடற்கரை சாலை போன்ற படங்களில் நடித்துள்ளார். கடைசியாக அசல் படத்தில் நடித்த பிறகு இவருக்கு தமிழில் அவ்வளவாக வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. நடிகை பாவனா மலையாள சினிமா உலகில்தான் அறிமுகமானார். இவர் கேரளாவில் உள்ள திருச்சூரில் பிறந்தவர். இவர் தமிழை விட மலையாளத்தில் நிறைய படங்கள் நடித்து முன்னணி நடிகையாக வலம் வந்தவர். இவர் கடந்த 2017 திருச்சூரில் இருந்து கொல்லம் செல்லும் வழியில் தன் காரில் கடத்தப்பட்டு 2.5 மணி நேரம் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகியுள்ளார். மலையாள திரையுலகில் மிகவும் பிரபலமானவர் சுனில் என்கிற பன்சர் சுனில். இவர் மலையாள சினிமாவில் உள்ள நட்சத்திரங்களுக்கு வேண்டிய வேலைகளை செய்து கொடுக்கும் ஒரு ஏஜென்ட். இவர் பாவனாவுக்கு நன்கு பழக்கமானவர். அது மட்டுமின்றி அவரை காரில் கடத்தி பாலியல் துன்புறுத்தல் செய்ததும் இவர்தான். தனக்கு நடந்த அநியாயத்தை தட்டி கேட்கும் விதமாக காவல் நிலையம் சென்றார் நடிகை பாவனா. அந்த கேவலமான செயலை பன்சர் சுனில் செய்ததற்கு முக்கிய காரணம் நடிகர் திலீப். திலீப் இவ்வாறு செய்ய சொன்னதற்கு முக்கிய காரணம், அவர் காவ்யா மாதவனுடன் நெருங்கி இருக்கும் போட்டோக்களை தனது முதல் மனைவியான மஞ்சு வாரியருக்கு நடிகை பாவனா அனுப்பியதாகவும், அதனால்தான் மஞ்சு வாரியருக்கும் நடிகர் திலீப்பிற்கும் பிரச்சனை வந்து விவாகரத்து ஏற்பட்டதாகவும் செய்திகள் வெளிவந்தன. இதனை மனதில் வைத்துதான் நடிகர் திலீப் பாவனாவிற்கு இப்படிப்பட்ட கேவலமான செயலை செய்துள்ளார். அதன் பின்பு குற்றம் நிரூபிக்கப்பட்டு இவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கு ஆரம்பமானது முதல் இன்று வரை பாதிக்கப்பட்ட நடிகையின் பெயரை யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று கூறப்பட்டது. அதேபோல இதுவரைக்கும் தன் அடையாளங்கள் மற்றும் தனக்கு நேர்ந்த கொடூரம் பற்றி நடிகை பாவனா மௌனம் காத்து வந்தார். சமீபத்தில் கூட கேரள முதல்வர் பினராயி விஜயனுக்கு இந்த வழக்கு தொடர்பாக கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் இந்த வழக்கில் விரைந்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் 5 ஆண்டு காலமாகியும் தனக்கு நீதி கிடைக்கவில்லை என்று கொதித்தெழுந்து தன் அடையாளத்தை வெளிப்படுத்தியுள்ளார் பாவனா. இது குறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பாதிக்கப்பட்டவரில் இருந்து ஒரு போராளியாக மாறும் இந்த பயணம் எனக்கு எளிமையானதாக அமைந்துவிடவில்லை. கடந்த 5 ஆண்டுகளாக என் பெயர், என் அடையாளம் அனைத்தும் மறைக்கப்பட்டது. காரணம், எனக்கு நடந்த குற்றத்தின் ஆழம்தான். என்னதான் நான் குற்றம் செய்யாதவராக இருந்திருந்தாலும் என்னை தனிமைப்படுத்த, என்னை ஒதுக்க பல முயற்சிகள் நடந்தன. அந்த நேரத்தில் எனக்காக குரல் கொடுக்க சிலர் என் வாழ்வில் நுழைந்தார்கள். தற்போது எனக்கு பல குரல்கள் கேட்கும் போது, எனக்கான நீதிக்காக நான் மட்டும் இல்லை, இங்கு நிறைய நபர்கள் என்னுடன் இருக்கிறார்கள் என்பது தெரிகின்றது. நீதியை நிலைநாட்டவும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படவும் என்னை போல இன்னொருவர் இதனை அனுபவிக்க கூடாது என்பதற்காகவும் என்னுடைய இந்த போராட்ட பயணத்தை தொடர்வேன். எனக்காக என்னுடன் துணையாக நின்ற அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் என்று நடிகை பாவனா முதல் முறையாக பகிரங்கமாக தனது அடையாளத்தை வெளிப்படுத்தியுள்ளார். இதனை பார்த்த பலரும் அவருக்கு ஆதரவு குரல் கொடுப்பது மட்டுமல்லாமல் பாவனாவின் துணிச்சலான செயலுக்கு பாராட்டுக்கள் தெரிவித்து வருகின்றனர்.